ஹலோ டெக்கீஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஐட்டில் ஜாப் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் தப்பான ஒரு ட்ராக்ல எக்கச்சக்க பேர் போயிட்டு இருக்காங்க. ஸ்பெசிஃபிக்லி ரோலை பிக் பண்ணி எந்த இடத்துக்கு வேலைக்கு போக போகிறோம் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஐடி ஜாப் வரணும்னு நினைக்கிறவங்க, ஒரு கோடிங் சைடில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது, சின்ன வயசுலேருந்து டெக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு போகிறவங்க ஓகே. பட் அதை தாண்டி மோஸ்ட் ஆஃப் பீப்புள் ஒரு ஃப்ரெஷர் ஐட்டில் ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, ரெண்டு விஷயத்தை நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் திங், நல்ல ஒரு சேலரி. செகண்ட் திங், ஐடி ஜாப் பண்ணாவே சிஸ்டத்தில் உட்காந்து ஒர்க் பண்ணுறது, நல்ல ஒரு ஏசியில் உட்காந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒர்க் பண்ணுறது, வெளியில் போய் ரொம்ப ஒர்க் பண்ணணும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சேலரி ப்ளஸ் அங்கே ஒர்க் பண்ணுற அந்த என்வாயன்மெண்ட், அந்த கல்ச்சருக்காக நிறைய பேர் இப்போது ஐடிக்குள்ளே வரணும் நினச்சிட்டு இருக்காங்க நிறைய ஃப்ரெஷர். ஸோ நீங்களும் அப்படி தான் ஒரு பர்சனாக இருந்துட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ இந்த வீடியோவில் ஒரு அண்டர் ரேட்டடான ஒரு ஜாப் நிறைய பேர் ட்ரை பண்ண மாட்டுறாங்க அந்த ரோலுக்கு, பட் அது ஓப்பனிங் எக்கச்சக்கமாக இருந்துகிட்ருக்கு. மெயின்லி வர ஃப்ரெஷருக்கு சொல்லிட்டு இருக்கேன், என்கிட்ட 1-to-1 வரவங்களுக்குமே கூட இந்த ரோலை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி, கரியர் கேப் இருக்கவங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க, இல்லைனா கரியரை நல்ல க்ரோத்தில் நல்ல ஃபியூச்சரிஸ்டிக்காக கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நான் இந்த ஒரு ரோல் தான் எப்போவுமே சஜஸ்ட் பண்ணிருக்கேன். இதையே நம்ம ஒரு வீடியோவாக போடக்கூடாது, நம்மளோட ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே தெரியட்டுமேனு சொல்லிட்டு நான் மோஸ்ட்லி கன்சல்டிங்கில் கொடுத்துட்ருக்கேன். அந்த ஒரு ரோலை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரையும் பாருங்கள். அந்த ரோலை பற்றியும் அந்த ரோலில் இருக்க ஃபியூச்சரை பற்றியும் எல்லாத்த பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கேன், நான் ஐடியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வீடியோஸை போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, ஐடிக்கு வரணும் நினைக்கிறேன், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ அப்படி நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரு ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். பட் ஏன் தெரியல, நிறைய பேருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றின ஐடியாவும் இல்லை, அவேர்னஸும் இல்லை, ஏன் அதை ட்ரை பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு தெரியல. பட் 1-to-1 கன்சல்டிங்கிட்ட வரவங்கிட்ட இது இப்படி தான் இருக்குன்னு எடுத்து சொல்கிறப்ப அப்படியே அப்புறம் அப்படின்னு நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. ஸ்பெசிஃபிக்லி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறைய பேர் ட்ரை பண்ணாதக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அவைலபிளாக இருக்காது, போனாவே டெவலப்மெண்ட் டெஸ்டிங் சப்போர்ட்னு கொண்டு போயிட்டு இருக்கனால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சைடில் நிறைய பேர் படிக்கிறதும் கிடையாது. ஸோ மெயினாக நான் ஸ்பெசிஃபிக்காக எல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சக்சஸ் பண்ணுறதுக்கான ரீசனே எதான் அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னன்னு சொல்லிடுறேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா வேறு ஒன்றுமே கிடையாது. ஐடி கம்பெனி ஆகட்டும், இல்லை எந்த கம்பெனி, எந்த ஒரு ப்ராடக்ட், எது நடக்கணும், எந்த ஒரு இடத்துல வந்து ஒரு காசு உள்ளே வரணாலுமே அந்த இடத்துல சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்தே ஆகணும். ஒரு ஐடி கம்பெனியாக இருந்தால் அவங்க நிறைய பேருக்கு வெப்சைட்டை சேல் பண்ணணும், நாங்கள் பண்ணித்தரோம் பண்ணித்தரோம்னு அப்ளிகேஷன் நாங்கள் பண்ணித்தரோம்னு சேல் பண்ணணும், இல்லை வேறு ஏதாச்சும் ப்ராடக்ட்னா ஏதோ ஒரு விஷயத்தை சேல் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சேல் பண்ணணும், விற்கணும் அப்படின்னா அதுக்கு மார்க்கெட்டிங் தேவைப்படுது. மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது மீன்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது சொல்கிறது ஓகேங்களா, மார்க்கெட்டிங்கில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 2015-10 ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு நியூஸ் பேப்பர்லையோ இல்லாட்டினா போஸ்டர், நம்ம வீட்லேயே கூட இப்போ கடை ஓப்பன் பண்ணுறாங்கன்னா போஸ்டர்லையோ அந்த மாதிரி இந்த மாதிரி கடை ஓப்பன் பண்ணியிருக்கணும், மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்தோட வீட்லேயும் டிவி அப்படிங்கிற விஷயம் இருந்தனால டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ரீசெண்டாக இந்த ஒரு 5 இயர்ஸில் நம்ம எல்லாத்து கையிலையுமே ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோன் இருக்கு. இதுவே ஒரு 5-10 இயர்ஸ்க்கு முன்னாடி இது இருந்துச்சான்னா எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் அப்படிங்கிறது இல்லை, இப்போ எல்லாமே மொபைலுக்கு மாறிடுச்சு. ஸோ இப்போ ஒரு ப்ராடக்டையோட ஒரு விஷயத்தை சேல் பண்ணுறது அப்படிங்கிறது ஆன்லைனில் இந்த மாதிரி நம்மக்கிட்ட மொபைலில் ஷோ பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. பிகாஸ் நம்ம எல்லோரும் டிவி பார்க்குறது இல்லையா, மற்ற இடத்துல இப்போ எங்கேயாச்சும் கடைசியாக கீழே கடந்து ஒரு போஸ்டர் எடுத்து எங்கேயா படிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக படிச்சிருக்க மாட்டோம். நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிய வரதான் ஆன்லைன் மூலிமா தெரிய வருது. ஸோ அந்த மாதிரி தெரியப்படுத்துறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலிமா ஆன்லைனில் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. இதுக்கு ஏன் நான் பெஸ்ட்டாக இருக்குது, இதையான் நீங்கள் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இதுக்கு ஃபியூச்சர் அதிகமாக இருக்குது. இதுக்கு எப்போ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒன்றுமே இல்லாமல் போகணும்னா, நம்ம யாருக்கிட்டையும் ஃபோனே இல்லாமல் நம்மக்கிட்ட இன்டர்நெட்டே இல்லாமல் போச்சுன்னா மட்டும்தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் அழியும். கண்டிப்பாக நம்மக்கிட்ட ஃபோன் இல்லாமல் போகுமா? வாய்ப்பே கிடையாது. நம்மக்கிட்ட இன்டர்நெட் இல்லாமல் போகுமா, நம்மக்கிட்ட லேப்டாப் இல்லாமல் போகுமா? கண்டிப்பாக அது எல்லாமே இன்னும் அடுத்தடுத்த லெவலில் நோக்கி க்ரோ ஆக தான் போகுதே ஒழிஞ்சு, நம்ம யாரும் பேக்வேர்டுக்கு இன்டர்நெட் எல்லாம் போக போகிறது கிடையாது. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ஃபியூச்சர் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு, டிஜிட்டலாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது. இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த வீடியோ பார்க்குற மாதிரி கூட நீங்கள் ஒரு ஆடு பார்த்துருப்பீங்க, ஸ்கிப்பபிள் ஆட், அந்த ஆடையுமே கூட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் தான் போட்டிருப்பாங்க. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக ஏதோ சம்மந்தமே இல்லாத ஆடை போட்டிருக்கலாம், பட் நமக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி ஏதாச்சும் ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆடோ இல்லை சம்மந்தப்பட்ட ஆட் தான் நீங்கள் இந்த வீடியோ வரதுக்கு மாதிரி பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி டார்கெட் பண்ணி எல்லாத்தையும் மார்க்கெட் பண்ணி நம்மக்கிட்ட டிஜிட்டலாக ஷோகேஸ் பண்ணுறது, டிஜிட்டலாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற மெயின் ஒர்க் தான் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ஒர்க்கே ஓகேங்களா. பட் இதை விட்டுட்டு நிறைய பேர் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு வேர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட்டிங்காக மார்க்கெட்டிங்காக செட் ஆகாதுப்பா, இதெல்லாம் எப்படி, இதெல்லாம் வெளியில் போய் வேலை பார்க்கணும்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. சேம் ஐட்டில் எப்படி நீங்கள் உட்காந்து சிஸ்டமில் ஒர்க் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சிஸ்டமில் இருந்து ஒர்க்
பண்ண முடியும். ஸோ இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சஜஸ்ட் பண்ணுறது, நிறைய பேர் ஐடிக்குள்ளே வரவங்க நான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், நான் 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் பார்ட் டைமாக பண்ணணும், இல்லைனா 5 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரீலான்சிங் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ரியலி கம்பேரிங் டு த டெவலப்மெண்ட் சைட், டெஸ்டிங் சைடில் வேறு ஏதாச்சும் ரோல் எடுக்கிறது தாண்டி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு ஃப்ரீலான்சிங் பண்ணுறதோ இந்த மாதிரி ஓனாக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்ட் ஸ்டார்ட் பண்ணுறதோ ரொம்ப ரொம்ப ஈஸி. நிறைய பேர் கன்வெர்ட் ஆகிருக்காங்க அந்த மாதிரி பண்ணியுமே கூட. ஸோ நீங்கள் ஒரு ஜாபாக ஸ்டார்ட் பண்ணி வேலை அப்படிங்கிறது நான் வந்து காசுக்காக போகல, நான் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், ஒரு அடுத்த 4-5 வருஷத்தில் நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணணும், இல்லை அடுத்த 4-5 வருஷத்தில் நான் இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணணும்னா அதுக்குமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். நானுமே கூட சின்ஸ் ஒரு லாஸ்ட் 4 இயர்ஸாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிருக்கேன். இன்ஃபேக்ட் நம்மளோட யூடியூப் சேனல் ரன் பண்ணுறதாகட்டும், நம்ம யூடியூப் சேனலில் நம்ம 15 பேருக்கு மேலே டீம் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுமே கூட சேம் டிஜிட்டலாக தான் எல்லாமே அட்வர்டைஸ் பண்ணுறோம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம்ங்கிற ரோலுக்குள்ள தான் வருவாங்க. ஸோ மெயினாக இந்த க்ரோத் இருக்குது ப்ளஸ் அதே மாதிரி இவ்வளோ தூரம் டெவலப் ஆக போகுது அப்படிங்கிறத தாண்டி மெயினாக ஃப்ரெஷ்ஷருக்கு இந்த ரோலுக்கு ஜாப் ஈஸியாக கிடைக்குது. நான் என்னோட இந்த 1 இயரில் என்னை தேடி வந்து ப்ரோ எங்கள் கம்பெனியில் இந்த ஓப்பனிங் இருக்குது, ஒரு ஆள் வேணும், நீங்கள் எடுத்துக்கொடுங்கன்னு சொல்லி ஒரு டெவலப்பர் ரோல் கேட்டதை தாண்டி இந்த மாதிரி நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு தான் எனக்கு தேடி ஓப்பனிங்ஸும் வந்திருக்கு. பட் என்ன தான் ஓப்பனிங் அதிகமாக இருந்தாலும் நிறைய பேர் ஆளுங்க அந்த ஸ்கில்லை கற்றுக்க மாட்டாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கான ஸ்கில் அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது, பிகாஸ் ஆஃப் அவேர்னஸ் பெருசாக கிடையாது. ஏன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ரெஷ்ஷருக்கு ஓப்பனிங் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள், ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நிறைய பேர் ஏஜென்சிஸ் மாதிரி வச்சு ரன் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஐடி கம்பெனி ஆரம்பித்து பண்ணணுங்கிறது கஷ்டம், பட் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி அப்படிங்கிறது ஈஸியாக ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு மால் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஆனால் நம்ம ஊரில் ஒரு மளிகை கடை ஒரு சின்னதாக ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி வைக்கிறது ரொம்ப ஈஸி, அதுதான் கான்செப்டே. இப்போ ஒரு ஐடி கம்பெனி ஆரம்பிக்கணும்னா ஒரு மால் மாதிரி அதுக்கு ரொம்ப அதிகமாக பெரிய எஃபோர்ட் தேவைப்படும். பட் இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிக்கு சின்ன லெவல், பட் அதில் நிறையா ஃப்ரெஷ்ஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா ஏஜ் வயசுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஜிட்டலாக, இப்போது நம் ஒரு 35-40 வயசு இருக்க ஆளுங்க எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு ஃபோன் நல்லா யூஸ் பண்ண தெரியுமா இல்லை நமக்கு நல்லா யூஸ் பண்ண தெரியுமானா, நமக்கு தான் நல்லா யூஸ் பண்ண தெரியும். அந்த ட்ரெண்ட் என்ன, இப்போ என்ன சூப்பராக போயிட்டுருக்கு, இப்போ என்ன ஆன்லைனில் ஓடிட்டுருக்குன்னு நம்பரால் தான் கேப்சர் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிக்கு 50,000, 1 லட்சம், 2 லட்சம்லாம் சேலரி இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறப்ப கொடுத்துட முடியாது. நமக்கு ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னா நம்ம ஆக ஆக பெரிய பெரிய ஐடி கம்பெனி சைட்லாம் மூவ் ஆகிக்கலாம். பட் இனிஷியலாக இருக்க ஏஜென்சிஸ் எல்லாமே ஒரு ஃப்ரெஷ்ஷர் நல்ல ஸ்கில் இருக்குமா, ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஒரு 20,000-25,000 சேலரியில் ஆள் இருப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க. அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்கில்லை லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக உள்ளே போயிடலாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயுமே. ஃபஸ்ட்டு ஏஜென்சிக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாடல், ஏஜென்சிலேருந்து நல்ல ஒரு 3-4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ரியலி டெல்லிங் எல்லா ஐடி கம்பெனியுமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் அப்படின்னா கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஐடி கம்பெனிக்குள்ளேயோ இல்லை வேறு இதுக்குள்ளேயோ கூட உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா சேலரி வைஸும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஈஸி டு லேர்ன், நீங்கள் வந்து ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போய் தான் லேர்ன் பண்ண கூட கிடையாது. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னென்ன ரோல்ஸ் இருக்குது அதை செக் பண்ணி பாருங்கள். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு ஜென்ரல் டாபிக், இப்போ எப்படி டெவலப்மெண்ட் அப்படின்னா ஜாவா பைத்தான் நிறைய உள்ள ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு காமன் நேம், அதுக்குள்ளே சோஷியல் மீடியா மேனேஜர், பிபிசி ஸ்பெஷலிஸ்ட், எஸ்இஓ, கண்டென்ட் ரைட்டர் நிறையா இருக்குது. அதில் உங்களுக்கு என்ன ஸ்கில் வரும்னு அந்த ஸ்கில்லை பார்த்து லேர்ன் பண்ணுங்கள், பேசிக்காக யூடியூப்லேருந்தே லேர்ன் பண்ணலாம். ஸோ நீங்கள் அப்படி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இப்போ அண்டர் ரேட்டடாக போயிட்டும், இப்போது நிறைய ஓப்பனிங்ஸ் வர ஃப்ரெஷ்ஷர் இருந்துகிட்ருக்கிறோம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். ஸோ அதை பற்றி பாருங்கள், ஒரு அவேர்னஸாக இருக்கணும், நிறைய பேர் ஏன் அதை போட மாட்டுறாங்க அதை பற்றி நிறைய பேருக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்லி இந்த அண்டர் ரேட்டடான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா மெயினாக பார்த்தீங்கன்னா ஈஸி டு லேர்னுமே கூட, நீங்கள் டெவலப்மெண்ட்டோ டெஸ்டிங் எது படிக்கிறனாலும் வீட்டில் உட்காந்து படிக்கிறது கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம் படித்து நீங்கள் செல்ஃப் லேர்ன்டாக பண்ணுறது. ஒரு 10 பேரில் 1 தான் அது வரும், இல்லை 2 பேரால் தான் செல்ஃப் லேர்னிங் பண்ண முடியும். இப்போ ஒரு டெவலப்மெண்ட் இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கலாம், பட் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் 10 பேர் செல்ஃப் லேர்ன் பண்ணலாம், பிகாஸ் அவ்வளோ ரிசோர்ஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒர்க் தான், ரொம்ப டிஃபிகல்ட்டாக காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. அதே மாதிரி கரியர் கேப் இருக்கனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சுனாலும் கூட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்கள் கரியரை நீங்கள் அசால்ட்டாக ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் ஃப்ரீலான்சிங் நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன அப்படி என்னென்ன ரிசர்ச் பண்ணி கூட இது பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக்லி எனக்கு தெரிஞ்சு நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா 1,00,000 லேர்ன் பண்ணுறாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளேயுமே கூட டெவலப்மெண்ட் சைடும் இருக்குது, லைக் வேர்ட்பிரஸ் டெவலப்பர், ஸ்னோ கோட் லோ கோட் டெவலப்பர்னு சொல்லுவோம், கோடிங்கெல்லாம் வெப்சைட்லேருந்து எல்லா விஷயத்தையும் பில்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு டெவலப்பராக தான் ஆகுனாலுமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே அதுக்குன்னு ஒரு ஆப்ஷனும் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை பற்றின ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும் நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி நம்மளும் 2-3 வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள், ஏன்னா நிறையா இருக்குது. பட் இந்த வீடியோவில்
இது அண்டர்ரேட்டடாக இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன, ஏன் இதுக்கு நீங்கள் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஹோப் உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டீல் எண்ட் வரையும் பார்த்துக்கு. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஸோ உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. திஸ் இஸ் ஒரு அச்சன் நவி சைனிங் அவுட்.